हलो फ्रेंड्स वेलकम टू अम्मूस किचन वीडियो को मना चेनल सब्सक्राइब पन्नुंगा पकत्तुल बेल बटन क्लिक पन्निकोंगा इन्नैक्कु पाक्का पोर रेसिपी उरला करंगु चिल्ली इप्पो एप्पडि सेय्यलाम पाक्कलाम वांगा तेवैयान पोरुट्कल पाक्कलाम पोडिया नरुक्कुना ओरु पेरिय वेंगायम अंजु पल पूंडु पोडिया नरुक्कुनदु इंजी पोडिया नरुक्कुनदु कोंजमा मूणु पच्चै मिளகாய் இந்த மாதிரி மூணு உருளைக்கிழங்கு எடுத்துக்கங்க இப்போ மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் வெட்டி எடுத்தாச்சுங்க இந்த சைஸ்ல நான் வெட்டி எடுத்துக்கேன் ரொம்ப நேரம் வேக விட்டீங்கன்னா சொத சொதன ஆயிடும் எண்ணெய் குடிச்சிரும் நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறோம் 5 நிமிஷம் மட்டும் குக்க ஆகட்டுங்க அப்புறம் நம்ம எடுத்துறலாம் இப்போ 5 நிமிஷம் வேகட்டும் பாருங்க வெந்திருச்சு போதும் இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம் இப்போ வேக வச்சு வடிகட்டி எடுத்த உருளைக்கிழங்கு 2 டீஸ்பூன் கார்ன் ஃப்ளோர் மாவு 2 டீஸ்பூன் மைதா 1 டீஸ்பூன் அரிசி மாவு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ இது கூட எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இப்போ கார்ன் ஃப்ளோர் மாவு மைதா எல்லாம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்துக்கலாங்க தண்ணி இந்த மாதிரி தெளிச்சி சேர்த்துக்கோங்க ஊத்திர கூடாது அப்பதான் மசாலா எல்லாம் உருளைக்கிழங்கோட கோட் ஆகும் பாருங்க இப்ப மசாலா எல்லாம் கலந்தாச்சு இப்ப எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்ப எண்ணெய் காஞ்சி ரெடியா இருக்குங்க இப்ப உருளைக்கிழங்க பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் மிதமான சூடா இருக்க கூடாது நல்ல சூடா இருக்கணும் இல்லனா உருளைக்கிழங்கு எண்ணெய் குடிச்சிரும் கொஞ்சம் ஃபாஸ்ட்ல வெச்சுக்கோங்க போட்டா இந்த மாதிரி சவுண்ட் வரணும் இந்த மாதிரி எண்ணெய் கூட் பண்ணிக்கோங்க இப்போ வெந்திருச்சுங்க இப்போ எடுத்துறலாம் நல்லா கிறிஸ்பியா வெந்திருக்கு பாருங்க இப்போ எடுத்துறலாம் மீதம் இருக்கிற உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஃபேன் வச்சிருக்கேங்க இப்போ சூடாயிருச்சு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து கொதிக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் அப்பதே வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் இப்போ வெங்காயம் பொன்னிறமா வதங்கிடுச்சுங்க 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் உப்பு 1/2 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ மசாலா வெங்காயம் எல்லாம் பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ பொரிச்சு வச்சுட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் கலந்துக்கலாம் சுவையான உருளைக்கிழங்கு சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சில்லியாக செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்